வாங்க சுவைத்து பார்க்கலாம் சேனலுக்கு. இன்னைக்கு சுசியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சுசியத்துக்கு மெயின் திங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணம். பூர்ணம் நல்லா அமைஞ்சிட்டா சுசியம் நல்லா வரும். அதனால் பூர்ணம் எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு கப் வெல்லம், பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்து முக்கால் வேக்காடு வேக வச்சு இந்த அளவுக்கு எடுத்து ஆற வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், ஃபுல்லாக போட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு மிக்சி ஜாரில் அப்படி பவுட்ரு பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பூர்ணம். வடை சட்டியை காய வச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஹீட் ஆறினோடனே தேங்காவை போட்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடணும். ரொம்பவும் தேங்காவை போட்டு வதக்க வேணாம், ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது. தேங்காவை போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு அதை எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். ஒரு கப்புக்கே இவ்வளோ பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். திரும்ப வெள்ளைப்பாக ஊற்றி கிண்டும் போது குறைஞ்சிரும். அந்த ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கணும். லேசாக தண்ணி தெளித்து பாகு காய்ச்சி வச்சுக்கணும். அதையும் இதோட ஒன்றா ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறலாம். ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கட்டி ஆயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி உருண்டையாக அழகாக பிடிச்சிடலாம். இப்போ மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து அதில் முக்கி எண்ணெய் காய வச்சுருக்கிறதுல போட்டுற வேண்டிதான். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேல் மாவுக்குரியது எப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அரிசி விழுந்து எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் இந்த மாவில் எடுத்து நம்ம முக்கி போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து பூர்ணம் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு நல்ல கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும், அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு, சூப்பராக வந்துடும். மேல் மாவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள் சூப்பரான சுசியை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.